ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு இதை எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது ஃப்ளவர் நாட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த நாட் வந்து எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மூணு வயர் வந்து தேவை. இப்போ நான் வயரை வந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வயர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வயரை வந்து எடுத்துருக்கிறேன், ஒரே அளவில் மடிச்சுக்கோங்க. அடுத்த வயர் ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்துருக்கிறேன், அதையும் ஒரே அளவில் மடிச்சுக்கோங்க. அடுத்த வயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயர் எடுத்துருக்கிறேன், அதையும் ஒரே அளவில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வயரையும் ஒரே அளவில் மடிச்சுட்டு பிங்க் வயர் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வயரை வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கணும். தேர்டு வயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயர், அது டைட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வயர் எல்லோ கலர், சாரி பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. செகண்ட் வயர் ஸ்கை ப்ளூ கலர் வயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு வயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயரை ரெண்டு ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். டைட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேணாம், ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் தெரியாது. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நிறைய டைம் போட்டு ட்ரை பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் வயரை வந்து மடிச்சிருக்கிறேன், ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க. இதுக்கு கூட வந்து நம்ம வந்து ஒரு ரோலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடை மாடல் ஆல் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வயரை மடிச்சுக்கோங்க. மூணாவது வயரையும் ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மூணு வயரையும் மடிச்சுக்கணும். இப்போ எல்லோ கலர் ஃபஸ்ட்டு வயராகவும், அடுத்து பிங்க் கலரை செகண்ட் வயராகவும் வச்சுக்கிறேன். செகண்ட் வயரை உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் வந்து இதில் க்ரியேட் ஆகிருக்கணும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குதா, இந்த இடத்துலையும் ஒரு கேப் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இது ரவுண்டு க்ரியேட் ஆகிருக்கும். மூணாவது வயரை மட்டும் டைட்டாகவே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து ரவுண்டு க்ரியேட் ஆகியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வயர் எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. செகண்ட் வயர் பிங்க் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு வயரை எடுத்து ஸ்கை ப்ளூ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டு ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆம்லா நாட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஒரு ரோலில் ஆம்லா நாட் கூட வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மறக்காமல் பாருங்கள், போட்டு பாருங்கள். நான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.